ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாளிலே தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராம். நாளின் தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 50 சங்கீதம் 15 வேத வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். பிரியமானவர்களே, இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். இந்த நாட்களிலே அநேகர் நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். இந்த கொடிய வைரஸ் ஆனது மிகவும் பரவி கொண்டிருக்கிறது. அதனால் மறுபடியும் லாக்டவுன் வந்துவிடும், ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்து விடுவார்கள். இனி நாம் என்ன செய்வது? வேலை இருக்குமா, பள்ளிக்கூடங்கள் இருக்குமா, கடைகள் இருக்குமா என்று சொல்லி எல்லாம் நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் செய்ய வேண்டியது புலம்பிக் கொண்டிருந்தால் ஒரு காரியமும் நடக்காது. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நாம் முறையிட வேண்டும். தேவன் காகங்களை கொண்டு எலியாவை போஷித்த தேவன், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன். பாருங்க, அப்படிப்பட்ட ஆமேன். போன வருடமெல்லாம் லாக்டவுன் நாட்களிலே தேவன் முழுவதும் நம்மை பஞ்ச காலத்திலே நம்மை மிகவும் போஷித்து நேர்த்தியாய் நடத்தி வந்தார். பிரியமானவர்களே, அதுபோல ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். மூன்று காரியம் இடத்துல வருகிறது. ஆபத்து காலத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். மூன்று காரியம் வருகிறது. ஆபத்து காலத்தில் நாம் யாரை நோக்கி கூப்பிடுகிறோம்? மனிதர்களையா, அரசாங்கத்தையா, நண்பர்களையா, மருத்துவர்களையா? பிரியமானவர்களே, நாம் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். அவரை நோக்கி கூப்பிடும்போது மட்டுமே அவர் நமக்கு மறு உத்தரவு தருவார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்கிறார். அவர்தான் நம்மை விடுவிக்கிறவர். அவர்தான் நம்முடைய பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாக்குகிறவர். அவர்தான் நம்முடைய காரியங்களுக்கு ஒரு வெளிச்சத்திலே கொண்டு வந்து நம்மை நிறுத்துகிறவர். ஆபத்து காலத்தில் நம்ம அவரை நோக்கி கூப்பிடாம, அவர்கள் என்னை காப்பாற்றுவார்கள், எனக்கு திறமை இருக்குது, எனக்கு ஞானம் இருக்குது, இப்படியெல்லாம் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். அவரை நோக்கி கூப்பிடணும்னா நம்ம ஆலயத்துக்கு போகணும், சர்ச்சுக்கு போகணும், இப்படியெல்லாம் நினைப்போம். ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக யாரையாவது நம்ம தேடி ஓட மனதிலே எண்ணம் கொள்ளுவோம். பிரியமானவர்களே, நிறைய பேர் பாருங்க, நானெல்லாம் சர்ச்சுக்கு வரமாட்டேன், நானெல்லாம் கோயிலுக்கு வரமாட்டேன், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, ஒரு மனிதன் சொல்லும்போது சொல்லுகிறார், நீ நடந்து போகும்போது உன்னை அந்த ரோட்டில் இருக்கிற நாய் உன்னை துரத்தி கொண்டு வரும் என்றால் எங்கு போவாய்? அவசரத்தில் அந்த கோயிலுக்குள்ள சர்ச்சுக்குள்ள நீ நுழைந்துதான் ஆகணும் அப்படிங்கிறார். பிரியமானவர்களே, ஒரு சில பேர் தன்னுடைய மனதை கல்லாக்கி கொண்டு, என்னதான் ஆனாலும் பரவாயில்ல, நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன், ஆராதனைக்கு வரமாட்டேன், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பிரியமானவர்களே, அப்படி அல்ல. ஆபத்து காலத்தில் நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. எந்த மனுஷனை நோக்கி கூப்பிட்டாலும் அவர்களெல்லாம் லேட்டாக தான் வருவாங்க. பிரியமானவர்களே, நாம் ஏன்னு சொன்னால் நம்ம எல்லா காரியங்களிலும் ஆண்டவரை நம்ம தேடுறது லேட்டாக தானே தேடுறோம். அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாயின்னு சொல்கிறார். அப்போது இந்த ரெண்டு காரியம் கூட நடக்கும். பாருங்கள், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னா, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டோன்னே ஆண்டவர் நம்மை விடுவித்து, நம்மை ரட்சித்து, நோயிலிருந்து, பேயிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து எல்லா அற்புதங்களையும் நமக்கு செய்து, ஒரு அற்புதத்தை செஞ்சு நம்மளை வாழ வைக்கிறார். வாழ வச்ச உடனே நமக்கு நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் நீ என்னை மகிமைப்படுத்துவாயின்னு சொல்கிறார். நம்ம யாரை மகிமைப்படுத்தணும்? ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஆனால் நம்ம எங்கே இருப்போம்? நம்ம நல்லானதுக்கப்புறம் நம்ம வாகனத்தை எடுத்துக்கொண்டு, அல்லது அரசாங்கம் நமக்கு அனுமதித்திருக்கிற வண்டிகளிலோ வாகனங்களிலோ ஏறி
எங்கேயாவது போய் உட்கார்ந்துட்டு இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவான். விடுவிக்கப்பட்டவன் எங்க இருக்கணும்? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு வரணும். ஆனால் என்ன செய்யறாங்க? இன்னைக்கு மகிமைப்படுத்துவதற்கு வருவதில்லை. பிரியமானவள், சுகத்தை பெற்ற உடனே எனக்கு அவ்வளோதான், ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டாரு, நான் போறேன் அப்படின்னு நடக்கவே முடியாதவனை நடக்க வச்ச உடனே பாருங்க அவன் என்ன செய்தான் தெரியுமா? அப்போஸ்தலருடைய நடபடிகள் 3 அதிகாரத்தில் வெளியே உட்கார்ந்துட்டு இருந்தவன், பிச்சை கேட்டுட்டு இருந்தவன், அவன் நடந்து அவன் குதித்து எழுந்து தேவனை துதித்து ஆலயத்துக்குள்ளே போயிட்டான், அவர்களோடு கூட போயிட்டான். பிரியமானவர்களே, இப்படித்தான் நிறைய பேர் குஷ்டரோகி அப்படித்தான் சுஸ்தமாகி அவர்கள் பின்னாடி போயிட்டான். ஆண்டவரை மகிமைப்படுத்த திமிர்வாதக்காரன் எழுந்து போயிட்டான், ஆமேன் சப்பானி எழுந்து போயிட்டான், மறித்த ஆமேன் சோத்திர லாசரு கூட எழுந்து போயிட்டான். ஆனால் விடுதலை பெற்ற நீ தேவனை மகிமைப்படுத்த தேவ சமூகத்திற்கு வர முடியவில்லை. உன்னால் கர்த்தர் சொல்றார், விடுவிக்கப்பட்ட நீ தேவனை மகிமைப்படுத்தணும். நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், அல்லேலூயா, நீ ஆண்டவரை மகிமைப்படுத்த அவருடைய ஸ்தலத்துக்கு வா. கர்த்தர் உன்னை அழைக்கிறார், அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, அவரை விடுவிப்பார். ஆமென். நீ அவரை மகிமைப்படுத்துவாய். கண்களை மூடி ஜெபிப்போமா? பரலோகத்தின் தேவனே, பிதாவே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னிறேன். அதே போல ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும். இந்த நாளின் வாக்கு தத்துவதுக்காக உமக்கு நன்றி அப்பா. உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். Thank you.